அனைவருக்கும் வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை ஐநா சபையின் 46வது கூட்டத்தொடர் தொடங்கி 2வது வாரம். நேற்று தினம் பெரும் பேரணி இங்கே நடைபெற்றது. உண்மையில் வந்து இந்த கொடிய நோய், இந்த கொடிய கொரோனா காலத்தில் கூட வளமையாக விட, கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு பெரியளவான மக்கள் தொகை இங்கே வந்து கூடியிருந்தவர்கள். அது மட்டுமில்லை, வளமையாக ஐரோப்பா நாடுகள்லேருந்து நான் வருகிறார்கள். இந்த ஆண்டு வந்து ஒரு 50 பேர் அப்படி தான் ஐரோப்பா நாட்டிலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து வருகிறதிருந்தவர், ஜெர்மனிலேருந்து வந்திருந்தவர், 50 பேருக்கு உட்பட்ட மிச்சம் ஏன் இவர்கள் எல்லாம் வந்து இந்த சுவிஸ் மண்ணில் வாழ்கிற மக்கள், ஈழத்தமிழ் மக்கள். நேற்றைய தினம் வந்து இந்த கொடிய நோய்க்குள்ளேயும் பெரும்பாலும் இந்த குரல் வந்து நிறைந்த அளவுக்கு மன திருப்தியாக எங்கட மக்கள் உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டவர்கள். உண்மையில் அந்த இதில் வந்து இந்த இவ்வளோ கொடிய நோய்க்குள்ளே கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் உண்மையில் மனம் தாழ்ந்த நன்றியை தெரிந்து நன்றி சொல்லக்கூடாது. ஒவ்வொருவருடைய கடமை இருந்தாலும் இந்த நோயின் தாக்கம், எத்தனையோ பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள், யாருலேருந்து யாருக்கு நோய் வருமென்றே தெரியாத அந்த வகையிலையும் எல்லோரும் கலந்து கொண்டவே. அதை விட இந்த சுவிஸ் அரசாங்கம் இந்த இடத்தை நீங்கள் 1000 பேர் சேரலாம் என்று அனுமதி தந்ததுக்கு உண்மையில சுவிஸ் அரசுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, ஜெனீவா காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, அத்தோடு வந்து இந்த பேரணி, நேற்றைய தினம் பேரணியை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் மக்கள் கூட்டமாக வந்தவர். உண்மையில் ஒரு வேதனையான விடயம் என்னவென்று கேட்டால், இதை கவனத்துக்கு எடுக்க வேண்டும், இது யார் உரிய ஆக்களோ இதை அவர்கள் கவனத்துக்கு எடுக்க வேண்டிய விடயம், நாங்கள் இந்த திடல் என்னத்துக்கு கொண்டு கொள்கின்றோம். உண்மையில் வந்து இனப்படுகொலை என்று வாரோம், நீதி கேட்டு வாரோம், சர்வதேச விசாரணை என்று வாரோம், எங்களுக்கு பொது வாக்கெடுக்க வேண்டும்னு சொல்லுகிறோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நாங்கள் அந்த விடயத்தோடு நாங்கள் இந்த மேடையை பாவிக்க வேண்டும், இந்த ஐநா திடலில் வந்து அந்த மேடையை பாவிக்கணும். போடுற ஒவ்வொரு குரலும் ஒழிக்க, ஒவ்வொரு குரலும் வந்து அந்த இனப்படுகொலையை தாங்கித்தான் ஒழிக்க வேணுங்கிற நீதிக்குரிய குரல் ஒழிக்க வேண்டும். ஆனால் உண்மையில் வந்து வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று கேட்டால், இவ்வளோ மக்களும் குடிகூட வந்து இருக்கணும், குடியிருக்கிற மக்கள் நிற்கணும், ஒரு பக்கம் நோய் சுற்றி கொண்டு திரியுது கொரோனா, ஒரு பக்கம் மக்கள் அதுக்குள்ள வந்து அந்த தாக்கத்தோடு நிற்கிறார்கள். உண்மையில் வந்து ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு போராட்டம் செய்கிறவர்களும் வந்து உண்மையில் கையெடுத்து வணங்க வேண்டியார்கள். ஒவ்வொருத்தரும் தங்களை அர்ப்பணித்து தங்களோட குடும்பங்களை விட்டு இந்த கொரோனா நோய்க்குள்ளால வந்து பல பேரும் பல வழியில் போராடி கொண்டிருக்கணும். ஆனால் நேற்றைய தினம் உண்மையில் வந்து நடந்த போராட்டத்தில் வந்து மதிப்பளிக்கிறதும், விருது வழங்குறதும், கேடயம் கொடுப்பதும் எல்லாம் வந்து ஒரு கேளிக்கை கூத்தாக வந்து இந்த போராட்டத்தை கொண்டு போகிற மாதிரி இருக்கின்றன. இனிவரும் காலங்களிலாவது மதிப்பளிக்க வேண்டிய இடங்கள் மாவீர நாளில் வந்து அந்த மண்டலத்தில் வந்து நாங்கள் யார் யார் போராடினாங்களோ அவர்களுக்குரிய மதிப்பளிப்பவர்களை வந்து அந்த காலப்பகுதியில் செய்கிறோம். இது நீதிக்குரிய போராட்டம். நாங்கள் இங்கே வாரது முழுமையாக வந்து நீதி கோரித்தான் நாங்கள் இங்கே பெறுகின்றோம். அந்த விடயத்தோடு மட்டும் நாங்கள் நின்றுவிட வேண்டும். அத்தோடு வந்து இந்த உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், உண்மையில் வந்து உடம்பை விரட்டி ஒரு அம்மா ஒரு ஆள் பிரித்தானியாவில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார், அதையும் நாம் பார்த்த அளவில் வந்து அந்த உண்ணாவிரதம் முத நாளே வெளிவந்தது சாகும் வரை உண்ணாவிரதம். உண்மையில் வந்து இதில் வந்து அந்த உண்ணாவிரதம் ஏற்பாட்டாளர்கள், அதுக்கு ஆதரவாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் கவனத்தை எடுக்க வேண்டும். சாகும் வரை உண்ணாவிரதம் என்று சொன்னால் ஒரு பார்வை தற்கொலை முயற்சி, நான் மறந்து முடிச்சு சாவேன், நீ இது திராட்டி நான் தூக்கு போட்டு சாவேன் என்று சொல்கிற ஒரு தற்கொலை முயற்சியில் ஒரு வெறுட்டுறதுக்கு சமனான விடயம். இது யாருடைய மனதையும் புண்படுத்தவில்லை. உண்மையில் திலிவண்ணா கூட உண்ணாவிரதம் இருந்தால், அன்னை பூஜ்யமாக உண்ணாவிரதம் இருந்தால், முதல் கட்டம் அவர்கள் என்ன வைக்கிறார்கள் என்றால், அந்த கோரிக்கை அஞ்சு அம்ச கோரிக்கையோ, நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நாம் உண்ணாவிரதம். ஆனால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் தான் நான் சாகிறேன். அது யாருடைய கையில் இருக்கிறது கேட்டால், எந்த அரசிட்ட நாங்கள் கோரிக்கையை வச்சு நாங்கள் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையிலேருந்து அந்த அரசு எங்களை கண்டுகொள்ளாமல் விட்டால், அந்த நாங்கள் சாக போகிறது எங்களை கொல்ல போகிறது அந்த அரசு. இன்றைக்கு பிரித்தானிய அரசிட்ட அந்த அம்மா வந்து கோரிக்கையை வச்சு உண்ணாவிரதம் இருக்கின்றான். அப்போ அந்த கோரிக்கை தான் நுண்ணுக்கு நிற்கணுமே தவிர, எடுத்தோடு எல்லாரும் சாகும் வரை உண்ணாவிரதம் அந்த அம்மா இருக்கின்றார். உண்மையில் வந்து தவறான வார்த்தை, சாகும் வரை நாங்கள் தற்கொலைக்காக நாங்கள் யாருமே தூண்டுதலுக்கும் போகக்கூடாது, தற்கொலைக்கு யாருக்கும் நாங்கள் போகவும் கூடாது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கோரிக்கை நிறைவேறும் வரை நாம் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் அது சாகிறது வந்து அது இறுதி கட்டம். திரிவண்ணைக்கு என்ன நடந்தது, இறுதி கட்டம் தான் முடிவெடுக்க போகுது. அதே போல் அன்னை பூபதி அம்மாவுக்கு என்ன நடந்ததோ அந்த அரசு எடுக்கிற முடிவு என்று கேட்டுக்கொண்டும், அடுத்த கட்டம் வந்து நாளைய தினமும் நாங்கள் இந்த இடத்துல நீதி கோரி இருக்கின்றோம். நாளை மறுநாள் வியாழன், வெள்ளி, சனி
போன்ற நாட்களில் வந்து லவுசான் ருசான் மாநிலத்தில் வந்து இந்த நகர சபைக்கு அருகாமையில் நாங்கள் நீதித்துறை நற்படம் வைக்க இருக்கிறோம். லவுசான் ருசானில் இருக்கும் அனைத்து மக்களும் அந்த இடத்துல முடிந்த அளவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் பகுதி நேரம் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு போராட்டமும் அது எங்களை நீதிக்குரியதாக இருக்கும், எங்களுக்குரிய என்ன விடயம் என்பதை தாங்கி செல்வதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். உங்களிடமிருந்து தற்காலிகமாக இந்த இடத்துல விடைபெற்றுக் கொள்கிறேன். தமிழரும் தாகம் தமிழர் தாயகம் நன்றி வணக்கம்.